வெல்கம் டு சிறுத்தம் டெக். நம்ம இந்த வீடியோல நீங்க டிஎன்இஜியில வந்து செல்ஃபா வந்து சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்படி அப்லோட் பண்ணணும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க எங்க சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க ப்ரௌசர்ல tnesevay.tn.gov.in டைப் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜ் ஓபன் ஆயிரும். அதுல பயனாளர் உள்நுழைவுன்றத கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைன் பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல வந்து நீங்க கிரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டையும் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க கேப்சா பார்த்து டைப் பண்ணிட்டு லாகின்றத கிளிக் பண்ணிருங்க. இதுல சர்வீஸ் கொடுத்துருக்கதை கிளிக் பண்ணுங்க. டிபார்ட்மெண்ட் வைஸா எல்லா சர்வீஸுமே காமிப்பாங்க. அதுல வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து நீங்க எந்த சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்ணீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து மேல வந்து சேவ்டு அப்ளிகேஷன் காமிப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து உங்களோட ஐடியில வந்து எந்தெந்த சர்டிபிகேட் நீங்க அப்ளை பண்ணீங்களோ எல்லா டீடைலுமே காமிப்பாங்க. இதுல வந்து எந்த சர்டிபிகேட்டுக்கு வந்து பெண்டிங் வச்சிருக்கீங்களோ அதோட டாக்குமெண்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். இதுல வந்து எந்த அப்ளிகேஷன் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து வியூன்னு கொடுத்துருக்கதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய சர்டிபிகேட் வியூ பண்ணிக்கிறலாம். அப்படி இல்லைன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ன்றதை கிளிக் பண்ணிருங்க. இதுல வந்து உங்களுடைய போட்டோட சைஸ் வந்து 50 KB இருக்கணும். மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே 200 KB இருக்கிற மாதிரி சைஸ் வந்து ரிடியூஸ் பண்ணிக்கோங்க. ரிடியூஸ் பண்ணி தான் டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட்ன்றதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து எந்த டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ண போறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து போட்டோன்றதை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பர்ன்றதுல 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து போட்டோ வந்து எப்படி வந்து சைஸ் ரெடியூஸ் பண்ணலாம், எந்த வெப்சைட்ல போயிட்டு ஈஸியா வந்து நம்ம சைஸ் ரெடியூஸ் பண்ண முடியும்னு பத்தி பார்ப்போம். நம்ம வந்து போட்டோ அப்லோட் பண்றதுக்கு வந்து 50 KB வந்து சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும். நீங்க வந்து கேபி மட்டும் குறைச்சிங்கன்னா அதில் வந்து அப்லோட் ஆகாது. அதுல வந்து பிக்சிமல் சைஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இதுல வந்து பிக்சிமல் சைஸ் ரெடியூஸ் போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து நிறைய வெப்சைட் வந்து காமிப்பாங்க. அதுல வந்து கவுண்டி கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கதை கிளிக் பண்ணுங்க. பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல வந்து சூஸ் அன் இமேஜ்னு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததுல வந்து விட்த் ஹைட்டு கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் இதில் 150 டைப் பண்ணுங்க. அடுத்ததுல 110 டைப் பண்ணுங்க. இதில் நம்மளுடைய இமேஜ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து ரீசைஸ் இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணுங்க. நம்மளுடைய இமேஜ் வந்து ரீசைஸ் ஆயிடுச்சு. அதில் டவுன்லோடு கொடுத்துருக்கதை கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து டிஎன்இஜியில் வந்து நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஆட்ன்னு கொடுத்துருக்கதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம ரீசைஸ் பண்ணியிருக்க இமேஜை வந்து அப்லோட் பண்ணுங்க. கீழே வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட போட்டோ வந்து சக்சஸ்ஃபுல்லாக வந்து இங்கே அப்லோட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கேபி மட்டும் சைஸ் ரெடியூஸ் பண்ணீங்கன்னா இங்கே வந்து அப்லோட் ஆகாது. அதனால பிக்சிமல் சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும். நீங்கள் ஃபோட்டோ வந்து சைஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த கவுண்டிங் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைஸ் ரெடியூஸ் பண்ணிடுங்க. அடுத்து வந்து மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி சைஸ் ரெடியூஸ் பண்ணலாம் பற்றி பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து நீங்கள் எந்த டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணணுமோ அது வந்து செலக்ட் பண்ணுங்கள். சைடில் வந்து டாக்குமெண்ட் நம்பர் வந்து 2 போட்டுக்கோங்க. அடுத்து வந்து மற்ற இமேஜ் எல்லாமே சைஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து இமேஜ் சைஸ் ரெடியூசர்னு போட்டு சர்ச் கொடுங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து ரெடியூஸ் இமேஜ்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து செலக்ட் இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய இமேஜை வந்து இங்கே அப்லோட் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய இமேஜ் வந்து இங்கே அப்லோட் ஆயிடுச்சு. கீழே வந்து நியூ சைஸ் ஃபார்மெட் வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து விட் ஹைட் வந்து டைப் பண்ணுறதுனா டைப் பண்ணிக்கிறலாம். அல்லது உங்களுடைய ஃபார்மெட் வந்து நீங்கள் எதில் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை வந்து குவாலிட்டி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ரீசைஸ் இமேஜ்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய இமேஜ் வந்து ரீசைஸ் ஆயிடுச்சு. கீழே வந்து டவுன்லோட் இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம டாக்குமெண்ட் வந்து கீழே வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து டவுன்லோட் ஃபோல்டரில் பார்த்தோம்னா இது வந்து 26 KB தான் இருக்குது. நம்ம இதை வந்து இப்போ அப்லோட் பண்ணுவோம். அந்த பேஜில் போயிட்டு ஆடுன்றதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுடைய டாக்குமெண்ட் வந்து கீழே சக்சஸ்ஃபுல்லாக வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையுமே சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிடுங்க. ரெடியூஸ் பண்ணிட்டு 1 by 1 வந்து எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸியாக வந்து உங்களால் உங்களுடைய ஃபோட்டோவும் அதர் டாக்குமெண்ட்ஸுமே சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் சைஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு கரெக்டாக அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் ஆகாது, சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும்.
இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நீங்க எங்க சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.